மேல உள்ள நம்பர்ஸ் கீழ உங்களுக்கு வந்து ரீகால் அப்படிங்கறதுல வந்து நம்பர்ஸ் குடுத்திருக்காங்க அதுல வந்து அந்த நம்பரை வந்து நீங்க டிசன்டிங் ஆர்டர்ல ஜாயின் பண்ணணும் அதுக்கு கீழ உள்ள செகண்ட் ஒன் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல அந்த ஜாயின் பண்ணணும் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லிங் டேபிள் ஃப்ரம் டென் தௌசண்ட் அண்ட் ஒன்லேருந்து டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் வர கொடுத்துருக்காங்க இந்த டேபிள் இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் நம்பர்ஸை ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட் பேஜ்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஒன் அப்படின்னு சொல்லி டென் தௌசண்ட் அண்ட் டென்லேருந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதே டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்லேருந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை ஒரு ஃபில் அப் மாதிரி கொடுத்துருக்காங்க இதையும் ஃபில் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க நெக்ஸ்ட் பாருங்க அப்படின்னா நம்ம குழந்தை ஆல்ரெடி தௌசண்ட் வர நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இப்போ பாருங்க இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென் தௌசண்ட் லேக் டென் லேக்ஸ் க்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் நைனோட ஒன்று ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் டென் அதை எப்படி ஆட் பண்ணணும் நைன் ப்ளஸ் ஒன் வந்து டென்னு நைன்ட்டி நைனோட ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ஒன் வந்து ஒன்ஸ் ப்ளேஸில் தான் வச்சு ஆட் பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் கிடைக்கிது நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைனோட ஒன்று ஆட் பண்ணுறோம் அது வந்து நமக்கு என்ன கிடைக்கிது தௌசண்ட் கிடைக்கிது அதே மாதிரி தான் நைன் ஹ நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைனோட ஒன்று ஆட் பண்ணுறாங்க அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் கிடைக்கும் நைன் ப்ளஸ் ஒன் டென்னுக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன் டென்னுக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன் டென்னுக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன் இப்போ வந்து டென் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் கிடச்சிருக்கு இந்த ஒன்று எப்பயுமே எதில் போடணும் அப்படின்னா ஒன்ஸ் ப்ளேஸில் தான் அதே மாதிரி நீங்கள் லேக் டென் லேக்ஸ் ஸ்க்ரோர் இது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு டூ யூ நோ அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தி நம்பர் ஆஃப் ஹண்ட்ரட் ஜீரோஸ் ஆஃப்டர் ஒன் இஸ் கால் கூகால் அதாவது ஒன்றுக்கு அப்புறம் நான் ஒரு ஜீ ஜீரோ வந்து ஹண்ட்ரட் ஜீரோ போட்டிங்க அப்படின்னா அதை வந்து கூகால் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஆக்டிவிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காமிக்கிறேன் நமக்கு வந்து ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸு தௌசண்ட்ஸ் அதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சுருப்போம் ப்ரீவியஸ் கிளாஸ்னால் நமக்கு செக தேர்டு ஃபோர்த்துலேயே படிச்சிருப்போம் இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து டென் ருபி காயின் வச்சிருக்கேன் இந்த டென் ருபி காயினில் வந்து எத்தனை ஒன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஒன்ஸ் இருக்கும் டென் ஒன்ஸ் இருக்கும் ஒன் ருபி காயின் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் இருக்கும் பாருங்கள் ஒன்பி காயின் வந்து எத்தனை வச்சுருக்கேன் டென் வச்சுருக்கேன் ஓகேவா அப்போ இந்த டென்ஸில் எத்தனை ஒன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஒன்ஸ் இருக்கும் டென் ஒன்ஸ் இருக்கும் ஓகேவா அதே இந்த ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து எத்தனை டென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென் டென்ஸ் இருக்கும் எத்தனை டென்ஸ் இருக்கும் டென் டென்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்க ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் வந்து டென் டென்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் எத்தனை டென்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து எத்தனை டென்ஸ் இருக்குது டென் டென்ஸ் இருக்குது ஓகேவா அதே ஃபாலோ பண்ணி தான் இப்போ க அடுத்த ஆக்டிவிட்டி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆக்டிவிட்டி பாருங்கள் சென்டரில் வந்து ஒன் லேக் கொடுத்துருக்காங்க மேலே வந்து நிறைய ஃபிஷர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டேஷ் கொடுத்து டென் தௌசண்ட்ஸ் இங்கே வந்து ஒன்ஸு இங்கே ஹண்ட்ரட்ஸு அது மாதிரி இங்கே வந்து டென்ஸுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஒன் லேக்கில் எத்தனை டென்ஸ் இருக்குது எத்தனை டென் தௌசண்ட்ஸ் இருக்குது எத்தனை ஒன்ஸ் இருக்குது எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ வந்து ஒன் லேக் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து டென்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம நீங்கள் இந்த ஒன் லேக்கில் நமக்கு டென்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் டென் ஓகேவா அப்போ டென்னுக்கு வந்து எத்தனை ஜீரோ ஒரே ஒரு ஜீரோ தான் அப்போ நான் இந்த ஒரு ஜீரோவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன் அப்போ பேலன்ஸ் நமக்கு எத்தனை ஜீரோ இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஜீரோ இருக்குது ஒரு ஒன் இருக்குது இதை எப்படி ரீட் பண்ணுவோம் டென் தௌசண்ட் அப்படின்னு ரீட் பண்ணுவோம் அப்போனா நமக்கு ஒன் லேக்கில் எத்தனை டென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் டென்ஸ் இருக்கும் ஓகேவா ஒன் லேக்கில் எத்தனை டென்ஸ் இருக்கும் டென் தௌசண்ட் டென்ஸ் இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் இப்போ டென் தௌசண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா டென் தௌசண்ட்க்கு எத்தனை ஜீரோ ஃபோர் ஜீரோ அதே மாதிரி ஒன் லேக்கில் இப்போ நான் ஃபோர் ஜீரோவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஜீரோவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டேன் பேலன்ஸ் நமக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு டென் கிடச்சிருக்கு ஓகேவா ஃபோர் ஜீரோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன நம்பர் கிடச்சிருக்கு டென் கிடச்சிருக்கு அப்போ ஒன் லேக்கில் எத்தனை டென் தௌசண்ட்ஸ் இருக்கும் டென் டென் தௌசண்ட்ஸ் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ அதே மாதிரி ஒன் லேக்கில் ஹண்ட்ரடுக்கு உள்ள ஜீரோ வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோமா ஹண்ட்ரடுக்கு வந்து எத்தனை ஜீரோ டூ ஜீரோ அப்போ ஒன் லேக்கில் டூ ஜீரோவை மட்டும் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டேன் பேலன்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு மூணு ஜீரோ ஒரு ஒன்று அப்போ அதை எப்படி ரீட் பண்ணுவோம் தௌசண்ட் ரீட் பண்ணுவோம் அப்போ ஒன் லேக்கில் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்ஸ் இருக்கும் இதுதான் உங்களோட ஆன்சர் க்ளியராக மேலே உள்ள ஆக்டிவிட்டி வந்து ஒன் லேக் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி கீழே வந்து ஒன் க்ரோருக்கு கொடுத்துருக்காங்க ஒன் க்ரோர் அப்படின்னா அதில் எத்தனை ஜீரோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஜீரோ இருக்கும் ஓகேவா அதில் எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்கும் எத்தனை லேக்ஸ் இருக்கும் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கும் எத்தனை டென்ஸ் இருக்கும் எத்தனை ஒன்ஸ் இருக்கும் எத்தனை டென் லேக்ஸ் இருக்கும் எத்தனை டென் தௌசண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் ஒன் க்ரோர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை பார்ப்போம் தௌசண்ட்ஸ் எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க தௌசண்ட்க்கு வந்து எத்தனை ஜீரோ த்ரீ ஜீரோ அப்போ நான் அதே மாதிரி த்ரீ ஜீரோவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன் பேலன்ஸ் நமக்கு எத்தனை ஜீரோ இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஜீரோ இருக்குது அப்போ இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம் டென் தௌசண்ட் அப்படின்னு ரீட் பண்ணுவோம் அப்போனா ஒன் க்ரோரில் எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் தௌசண்ட்ஸ் இருக்குது க்ளியரா அதே மாதிரி பாருங்கள் இப்போ லேக்ஸ் கேட்டிருக்காங்க லேக்ஸ்க்கு வந்து நமக்கு எத்தனை ஜீரோ ஃபைவ் ஜீரோ இப்போ ஃபைவ் ஜீரோ கேன்சல் பண்ணுமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டேன் இங்கே நமக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு ஹண்ட்ரட் அப்போ ஒன் க்ரோரில் எத்தனை லேக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் லேக்ஸ் இருக்கும் இதே மாதிரி கீழே உள்ள ஹண்ட்ரட் ஸ்டென்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு கீழே ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க அந்த டேப்லெட் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேஸ் வேல்யூ சார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்று மேலே கீழே ஹெட்டிங் பாருங்கள் சைடில் வந்து ஒன் க்ரோர் டென் லேக்ஸ் ஒன் லேக் டென் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேலே அதே மாதிரி தான் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து இப்போ ஒன் க்ரோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் க்ரோரில் எத்தனை ஒன்ஸ் இருக்கும் எத்தனை க்ரோர் இருக்கும் எத்தனை க்ரோர் இருக்கும் ஒரே ஒரு க்ரோர் தான் இருக்கும் டென் லேக்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோரில் டென் டென் லேக்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஒன் க்ரோரில் ஹண்ட்ரட் லேக்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஒன் க்ரோரில் டென் தௌசண்ட்ஸ் தௌசண்ட் இருக்கும் தௌசண்ட்ஸ் டென் தௌசண்ட் இருக்கும் ஹண்ட்ரட்ஸ் எவ்வளோ இருக்கும் ஒன் லேக் இருக்கும் டென்ஸ் வந்து டென் லேக்ஸ் இருக்கும் ஒன்ஸ் வந்து க்ரோர் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஈஸி தான் இதே நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க இன்ஷாலா நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்பர்ஸோட எக்ஸ்பேண்டட் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பற்றி பார்க்கலாம் தேங்க் யூ